மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் என்ன? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னது? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்கக்கூடிய ஒரு சென்டர் பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரர் டு கன்சியூமர் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை எப்படி கன்சியூமர் கைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது. எ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் எ ப்ராடக்ட் கோஸ் ஃப்ரம் த பீங் இன்ட்ரடியூஸ்டு இன்டு த மார்க்கெட்டு. மேனுஃபேக்சரிங் பண்ணி கன்சியூமர் கைக்கு கொண்டு போகக்கூடிய இடைப்பட்ட காலங்களில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஸோ ஒரு 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 மனுஷன் பிறந்து அது சைல்டுஹுட்டு அடலன்ஸு அடல்ஹுட்டு ஓல்டு ஏஜ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ கடைசியாக ஒரு ப்ராடக்ட்டு வந்து கன்சியூமர் கையில் போகிறது வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஒரு நிகழ்வுகளை சந்திக்கிறது தான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜ் இன்ட்ரொடக்ஷன் க்ரோத்து மெச்சூரிட்டி சேச்சுரேஷன் லாஸ்ட்டு டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப லோவாக இருக்கும், ப்ளஸ் வந்து செல்லிங் காஸ்ட் வில் பி வெரி ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லிங் காஸ்ட் மீன்ஸ் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை கன்சியூமர் கையில் கொண்டு போகிறப்ப கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அது என்ன ஆகுது, நிறைய காசை செலவு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராடக்டை கன்சியூமர் கையில் கொண்டு போக முடியும். அப்போ ப்ராஃபிட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 70% ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு எக்ஸ்பென்சஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும், ஒரு 30% நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் அந்த மாதிரி கிடைக்குது, புரியுதுங்களா? இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது வென் எ ப்ராடக்ட் இஸ் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு இன்டு த மார்க்கெட் இட் வில் டேக் த சம் டைம் ஃபார் த பையர்ஸ் டு கம் டு நோ ஆஃப் இட். சேல்ஸ் வில் கிராஜுவலி ஸ்டார்ட்டு பட் ப்ராஃபிட்ஸ் வில் பி வெரி லோ. செல்லிங் காஸ்ட்டு வில் பி வெரி ஹை அட் த ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா க்ரோத் ஸ்டேஜ். இப்போ க்ரோத் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பொருள் மார்க்கெட்டில் கன்சியூமர் கையில் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட்டும் வந்து நமக்கு கிடைக்கிது, சேல்ஸும் கரெக்டாக இருக்குது. அதாவது காம்படிட்டார்ஸ் மே என்டர் இன்டு த மார்க்கெட் சீங் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு நிறையா கொடுத்தாச்சு. கன்சியூமர்கிட்ட வந்து பொருளை பற்றின விவரம் நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ பொருள் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, பொருள் கன்சியூமர் கைக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிடுது, இப்போ 20% அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் மட்டும் போதும், மீதி வந்து நமக்கு என்ன ஆகிடுது, மார்க்கெட்டில் கன்சியூமர்கிட்ட போயிடுச்சு, நமக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியும், இப்போ நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் மார்க்கெட்டு க்ரோத் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா பொருள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் லெவலில் வந்து என்ன ஆகிடுது, ப்ராஃபிட்டு நமக்கு இந்த இடத்துல கிடச்சி போயிருது, சேல்ஸும் இந்த இடத்துல இருந்துருக்குது. அப்போ வந்து 70% ப்ராஃபிட் இருக்குது, மேக்ஸிமம் வந்து 30% வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அவ்வளோதான். 30% 20% தெரிஞ்சாலே போதும், பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராடக்ட்டை பற்றின லெவல் தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து என்ன ஆகும், க்ரியேட் ஆகும். அப்போ டிமாண்ட் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ப்ராடக்டை பற்றி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, ஃப்ரீ வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்டை வந்து மீண்டும் வந்து கன்சியூமர் கையில் கொண்டு போய் கொடுக்கறது. உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் வந்து
டச் பேடு இது கீபேடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது டச் பேடாக மாற்றினாங்க. அப்புறம் கேமரா, ஒரு கேமரா ரெண்டு கேமரா இப்படின்னு என்ன ஆகிடுது, பழையபடி அதை வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜுக்கு க்ரோத் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோம். கொண்டுட்டு போய் க்ரோத் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போனதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகிடுது, அது திரும்பவும் டிக்ளைன் ஸ்டேஜுக்கு முடிய வந்துடுது. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரே ப்ராடக்ட்டை அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பல முறை வந்து அதை ப்ராடக்ட் ஆல்டரேஷன், ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன் சொல்லி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், கொடுத்துறோம். இது வந்து எல்லா பொருளுக்குமே வந்து நம்மளால் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்து இந்த பொருளை தள்ள முடியுமா கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னாக்கா, இது ஒரு சில பொருளுக்கு மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியுமே தவிர மற்ற பொருள்களுக்கு நம்மளால் கொடுக்க, மற்ற குட்ஸுக்கு வந்து கொடுக்க முடியாது. இப்போ டாடா கம்பெனி காரனை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, நானோ கார் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மக்களால் அதை அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடியல. என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா, சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆயிடுது, ஃபெயிலியர் ஆகிடுது. அதே மாதிரி அடிடாஸ் கம்பெனியை பேஸ் பண்ணி அபிபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ண ஆரம்பிச்சான், இவனோட காப்பி அப்படின்னு நகல் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கன்சியூமர் வந்து அந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தோம்னா அது போயிடுச்சு. அதே மாதிரி ஓலா எடுத்துக்கலாம், அதே மாதிரி செவர்லெட் கம்பெனி அப்படிங்கிறது மார்க்கெட்டோட நிலவரம், சந்தை நிலவரம் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட முதல் இங்கே போடாமல் அவன் என்ன பண்ணிடுறான், அவன் 2017 இந்தியாவை விட்டு எக்ஸிட் ஆகிறான். செவர்லெட் கம்பெனிக்கு அந்தளவுக்கு இங்கே வரவேற்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிங் ஃபிஷரும் அதே மாதிரி தான், ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லாததுனால பெர் டேக்கு வந்து 2000-3000 ஃப்ளைட்டு இயக்கிக்கிட்டு இருந்தவங்க என்ன ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. அவனால் ஒரு அட்மின் லெவல் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியல. கன்சியூமரோட அப்ரோச்சை வந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? டிக்ளைன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டு கடைசி லெவலுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து லோயஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும், அந்த இடத்துல சேல்ஸும் அதே மாதிரி குறைஞ்சி போயிடுது. ஸோ இன்டென்ஸ் பிகம்ஸ் அண்ட் த கஸ்டமர்ஸ் ஷோ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த பெட்டர் ப்ராடக்ட்ஸ். மார்க்கெட்டில் ஒரே மாதிரி 10 ப்ராடக்ட் வர ஆரம்பித்தோன்னா என்ன ஆகிடுது, அதோட கலரு, டேஸ்ட்டு, அதோட குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாம் மாறும்போது கஸ்டமர் என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த ப்ராடக்டை லைக் பண்ணி போயிடுறாங்க. அப்படி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸில், டிசைனில், ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராடக்டை ஆல்டர் பண்ணிடுறாங்க, இல்லைனா அந்த ப்ராடக்ட்டை மாடிஃபை பண்ணிடுறாங்க. இப்போ ஹார்லிக்ஸ் கம்பெனியை சொல்லலாம். ஹார்லிக்ஸ் வந்து என்ன பண்ணால், சிங்கிளாக ஒரே மாதிரியாக ஹார்லிக்ஸ் உருண்டை பாட்டிலாக வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச காலத்தில் என்ன ஆகிடுச்சு, மாறிடுச்சு, ஒவ்வொரு ஏஜ் வைஸ், கேட்டகரி வைஸ் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணக்கூடியது. இது ஜியோகிராஃபிக்கல் டெமோகிராஃபிக் ஏரியான்னு சொல்லி சொல்லுவாங்க செக்மெண்டேஷனில், இது முக்கியமானது. அப்போ வந்து செக்மெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஏஜ் வைஸு, ஜெண்டர் வைஸு அந்த ப்ராடக்டை பிரித்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்க ஆரம்பி. அப்போ விமன் ஹார்லிக்ஸு, ஜூனியர் ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். இதுதான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட்.